Hello friends, anaivarukku vanakkam. Welcome back to my another Avid Media Composer Tamil tutorial. So iniki indha video la namba enna paakka porom na rough cut, okayla. So andha palaya rough cut top and tail andha rough cut kedaidhu. So idu totally different. இது வந்து ஃபிலிம் எடிட்டிங்கில் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய எடிட்டர் கிட்ட வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போயிட்டீங்க. போயிட்டதுக்கப்புறம் உங்களை வந்து ரஃப் கட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆவிட் மீடியா கம்போஸர் ஓப்பன் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பின்ன்ற நேம் ஹியூமன் கேல்ஸ் ஆடு. ஸோ ஆல்ரெடி இந்த ஆட்ஸ் வந்து நான் பெங்களூரில் இருக்கும்போது மேக் பண்ணேன். இப்போ தான் ரீசெண்டாக பெங்களூர் போயிட்டு வந்தேன். ஸோ போயிட்டு வந்து இது சும்மா ஒரு ஆடு ஒன்று பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். ஸோ நல்ல கம்பெனி அது. ஸோ மேபி எனக்கு இது காப்பிரைட் வருமானான்னு தெரியாது, இருந்தாலும் காப்பிரைட் வந்தால் கூட பரவாயில்ல. ஸோ யார் யார் பார்க்குறீங்களோ அவங்க அது வந்து உங்களுக்கு லக்கு, சரிங்களா? ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து டோட்டலாக வந்து அவங்க ஐ மீன் ரஃப் கட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு ஸ்டைலு. ஸோ என்னோடய ஸ்டைல் வந்து நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி தான், ஒரு கஷ்டமே கிடையாது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகே? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரா ஃபுட்டேஜ், இந்த கேமரா ஃபுட்டேஜஸ்லாம் ஒரு 4-5 இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து டெலிட் கொடுத்துட்றேன், இல்லைனா டெலிட் வேணாம், நான் வந்து இது வர போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நேம் சார்ட் பை காலம் அசெண்டிங்காக மாற்றிடுறேன், ஓகேங்களா? மாற்றிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இதில் தூக்கி இதில் போட போகிறேன். இதில் சீக்வன்ஸு புதுசாக க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த சீக்வன்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன நேம் கொடுக்கணுன்னா சோர்ஸ் ஆர்சி, ஓகே? ஸோ ஆர்சினா ரஃப் கட்டு, சோர்ஸ் இதுதான் சோர்ஸ் மானிட்டர், இது ரெக்கார்ட் மானிட்டர், இந்த டைம் லைன். டைம் லைனுக்கும் ரெக்கார்ட் மானிட்டருக்கும் கனெக்டிவிட்டி எப்போவுமே இருக்கும், ஓகேங்களா? நார்மலாக நீங்கள் எடிட் பண்ணும்போது. இப்போதைக்கு நம்ம வந்து டாகிள் ஸ்விட்ச் இன் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் மானிட்டர், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஐ மீன் உங்களுக்கு போக போக புரியும், ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தம் நான் ஆன் பண்ணிக்கிறேன் வே ஃபார்மு, ஓகே? ஸோ என்கிட்ட வந்து டோட்டலாக இந்த மாதிரி ஒரு ரஃப் கட்டான டோட்டலாக இந்த சீக்வன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சோர்ஸ் எடுத்துட்டு ட்ராக் பண்ணி இந்த சோர்ஸ் மானிட்டருக்குள்ளே போட போகிறேன். எது இந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, இதை ட்ராக் பண்ணி இதில் போட்டேன். போட்டனும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி நியூ சீக்வன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ரஃப் கட் சீக்வன்ஸ் 1 டே 1, இல்லைனா டேட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், இல்லை ஜஸ்ட் 1 மட்டும் கொடுத்துடலாம், ஓகே? இப்போ ஃபிலிம் எடிட்டர் வந்து உங்ககிட்ட சொல்கிற, தம்பி ரஃப் கட் பண்ணி கொடுப்பா, நான் அப்புறமா எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணுவோம், இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஃபாலோ பண்ணி இது டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சி அண்ட் பி, இது ரெண்டு பட்டன்ஸில் தான் நம்ம வேலையை பார்க்க போகிறோம். சி அண்ட் பி, ஓகேங்களா? டாகிள் சோர்ஸ் ரெக்கார்ட் இன் டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஷார்ட்கட்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். கமாண்ட் 3 செலக்ட் பண்ணால் கமாண்ட் பேலட் ஓப்பன் ஆகும், கண்ட்ரோல் 3 கூட செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி செட்டிங்ஸ் கிட்ட போயிட்டு கே பட்டன் கிளிக் பண்ணால் கீபோர்ட் ப்ராப்பர்ட்டி வரும், டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த சி செக்ஷன் அந்த பார்த்தீங்கன்னா டாகிள் சோர்ஸ் ரெக்கார்ட் இன் டைம் லைன் போட்டிருக்கோம். அதே நம்ம எங்கே தேடணும்னா ஸ்மார்ட் டூல்ஸில் தான், அதர்ஸில் இருக்கும், அது ஒரு பாருங்கள். இது எடுத்து ட்ராக் பண்ணி இந்த சி இதில் வச்சுருங்க, ஓகே? வச்சுட்டுக்கப்புறம் இப்போது இந்த ப்ளூ லைன் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த ப்ளே ஹெட், இது வந்து ரெக்கார்ட் மானிட்டரோட இது, ஓகேங்களா? இது வந்து ரெக்கார்ட் மானிட்டரோட ஒரு ப்ளே ஹெட். இப்போது சோர்ஸ் மானிட்டரோட ப்ளே ஹெட் எது பார்த்தீங்கன்னா சி பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பச்சை கலராக தெரியும் பாருங்கள், இந்த இடத்துல க்ளீன் கலராக தெரியுது பார்த்தீங்களா? இதில் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ட்ரிம் கட் அண்ட் ட்ரிம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் எடிட்டு வந்து இதில் எடிட்டு ட்ரிம்ஸ் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம், பட் எஃபெக்ட்ஸ் ட்ரான்ஸிஷன் இதில் போட முடியாது, ஓகேங்களா? அப்படி போடவே கூடாது, ஆக்சுவலி போடவே மாட்டாங்க. நீங்கள் சோர்ஸ் ரெக்கார்டில் தான் பண்ணணும், ஓகேங்களா? இப்போது ஐம் சாரி, டைம் லைன் அதாவது ரெக்கார்ட் மானிட்டரில் தான் நீங்கள் எல்லாமே எஃபெக்ட்ஸு ட்ரான்ஸிஷன் எது போடலாம் போடலாம். இப்போ வந்து நம்ம ரஃப் கட் தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீன் கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதான் டாகிள் ஸ்விட்ச். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ திருப்ப சி கிளிக் பண்ணிட்டேன், இந்த ப்ளே ஹெட் இங்கே நடுவில் அமைன் இங்கே இருக்குது, ஓகேங்களா? திருப்ப நான் சி கிளிக் பண்ணுறேன், ப்ளே ஹெடு நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து வரேன். இங்கே ப்ளே ஆகிறதா இங்கே ப்ளே ஆகும், அதே மாதிரி இங்கே ப்ளே ஆகிறது இங்கே ப்ளே ஆகும், ஓகே? திருப்ப நான் சி கிளிக் பண்ணிட்டேன், எனக்கு எங்கேருந்து வரணும் மட்டும் அதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த டேக் ஆக்ஷன், ஓகே, ரோலிங் ஆக்ஷன், கேமரா அதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரஃப் கட்டு, ஓகேங்களா? அதெல்லாம் தூக்குறது தான். இப்போது இங்கே வரல எம்டியாக இருக்குது, எனக்கு தேவையில்லை. ஸோ நான் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும், ப்ளே பண்ணி பார்த்துருக்கப்புறம் தான் நீங்கள் ரஃப் கட்டு அதாவது இந்த ட்ரிம் பண்ணணும், ஓகேங்களா? இப்போதைக்கு நான் ப்ளே பண்ண விருப்பம் இல்லை, ஏன்னா எனக்கு காப்பிரைட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் டேரெக்டாக
எதில் அந்த முடியுதோ அது வெளில வச்சு ஆர் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து மார்க் இன் டு மார்க் அவுட் செலக்ட் ஆகிட்டேன். எதுலேருந்து மார்க் பண்ணி எதுலேருந்து மார்க் அவுட் பண்ணியிருக்கேன் எல்லாமே இதில் காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இது ரெண்டும் வந்து தேவையில்லாதது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பும் சி கொடுத்தா எனக்கு ரெக்கார்டோட மானிட்டர் செக்ஷன் வந்துடும். இப்போ அதே பி கொடுத்தனா உள்ள சீக்வன்ஸ்க்குள்ளே ஓடி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது கிளிப் கெயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிளே ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளே ஹெட் இங்கே நகர்த்தக்கூடாது, இது அங்கே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் திருப்ப நான் என்ன பண்ண போகிறேன்னா, சி கிளிக் பண்ணுறேன். இப்போ ஏஎஸ், ஏனா அதாவது பேக்வேர்டு, எஸ்னா ஃபார்வேர்டு. இப்போ நான் திருப்பம் எஸ் போயிட்டு இது வேணாம் இது தேவையில்லை இது சும்மா ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து இப்போ நான் டி கிளிக் பண்ணுறேன், மார்க்கிங் டு மார்க் அவுட் செலக்ட் ஆயிரும். எதுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் வேணும்? இப்போ நான் வந்து எனக்கு இது வரலும் மார்க்கிங் பண்ணிட்டேன், எதுல முடியுது. ஸோ எனக்கு இது தேவையில்லாதது மார்க் அவுட் பண்ணிட்டேன். அதே தான் திருப்பம் சி கிளிக் பண்ணால் எனக்கு ரெக்கார்ட் மானிட்டர் வந்து வந்துடும். பி கிளிக் பண்ணால் உள்ள தப்புன்னு உள்ளே வந்துடும். திருப்பம் சி கிளிக் பண்ணுறேன், திருப்பம் ஏ அண்ட் எஸ், நான் எஸ் கிளிக் பண்ணிவிட்டு டி கிளிக் பண்ணுறேன், எல்லாமே ஹோல் சீக்வன்ஸாக அது செலக்ட் ஆயிரும். திருப்ப ப்ளே பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ப்ளே பண்ணிவிட்டு இது வரல வந்துச்சா, திருப்பம் எனக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா மார்க் இன் பண்ணிட்டேன், திருப்பம் மார்க் அவுட் பண்ணணும். இதில் வந்து மார்க் அவுட் பண்ணிட்டேன், திருப்பம் சி திருப்ப கிளிக் பண்ணுறேன், ரெக்கார்ட் மானிட்டர் செக்ஷன் வந்துருச்சு, பி கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே வரணும். இதே தான் ரஃப் கட்டு. ஓகேங்களா? நீங்கள் ஆக்சுவலி நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்க விருப்பம் இல்லை, ஏன்னா காப்பிரைட் வரும். அதனால தான் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து சீனியர் எடிட்டர் உங்களுக்கு வந்து ரஃப் கட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? டேக் ஆக்ஷன் ரோலிங்லாம் இதெல்லாம் கட் பண்ணி தூக்கி அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நீங்கள் ப்ளே பண்ணிட்டுக்கப்புறம் நீங்கள் நான் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டோட்டலாக அப்படியே ஜாயின் பண்ணி வச்சுட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, ரஃப் கட்டில் வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு சில எடிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டாப் அண்ட் டெயில் மாதிரி. எனக்கு இது என்னன்னா, வை கிளிக் பண்ணால் டாப் கட் ஆயிடும், திருப்பி இது வெளில போயிட்டு யூ கிளிக் பண்ணால் டெயில் கட் ஆயிடும். சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா இது மொத்தமாகவே கட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட பெரிய பிரச்சனையே. ஸோ சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதை நான் அதப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ். ஓகே, ஸோ உங்கள் சீனியர் எடிட்டர் வந்து ரஃப் கட் பண்ண சொன்னாங்கன்னா இது ஒரு மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் ஐ மீன் டாப் அண்ட் டெய்லோட மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லாம் ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டுக்கப்புறம் சீனியர் எடிட்டர் வந்து பார்ப்பார், ஓகே பண்ணியிருக்கான் பையன். ஸோ அவர் என்ன பண்ணுவோம், எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவார். எடிட்டிங்னா ஜம்ப் கட்ஸ், ஜே கட்ஸ், மேட்ச் கட்டு, ரிவர்ஸ் கட்டு, ஸ்பீட் ரேம்ப்பு, என்ன ரேம்ப்பு, அந்த ரேம்ப்பு, அதுக்கப்புறம் கட்டின் ஆக்ஷனு, அப்புறம் சும்மா சாம்பிளுக்காக ஆடியோ எஃபெக்ட்ஸு, அப்புறம் வீடியோ எஃபெக்ட்ஸு, டிரான்சிஷனு எஃபெக்ட்ஸு, எதனாவது இருந்தால் எது இது ட்ரிம் பண்ணுமோ எல்லாமே கட்டிங் செக்ஷன் எல்லாமே அவர் பார்த்துப்பார். நம்ம பக்கத்துலேயே உட்காந்து பார்த்தா கூட நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ், இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தார், நானும் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் ப்ராஜெக்ட் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பேனல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ராஜெக்டோட பேனல் உங்களுக்கு வந்து ஷோ ஆகலைன்னா, இந்த ஷோ ஆகலைன்னா, அதுவும் இந்த பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேனல் ஷோ ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, செட்டிங்ஸ் போங்க, ஐ கிளிக் பண்ணால் இன்டர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி வரும், டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்லி லான்ச் லாஸ்ட் ப்ராஜெக்ட் அட் ஸ்டார்ட் அப். ஓகேங்களா? இது செக் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தயவுசெய்து அதை அன்செக் பண்ணிடுங்க. ஓகே, அன்செக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துரு, ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ தான் கேட்டார் அவர். ஓகேங்களா? ஸோ அப்படியே இதிலே சொல்லிடலாம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். போயிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட எண்டிங் ஆகும்போது நம்ம மீண்டும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகே, பாய் கைஸ்.